எக்ஸாம் வர்றது சந்தோஷம், எக்ஸாம் வர்றது சந்தோஷம், ஆனால் நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். எப்போ வேணாலும் போர் வரலாம், ஆனால் போருக்கு நம்ம தயாராக இருக்கமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எப்போ போர்னு கேட்டுக்கிட்டு வெட்டியாக சுற்றுவான், ஆனால் தயாராகவே மாட்டான். நிறைய பேர் எப்போ போர் போர்னு கேட்பானே வழியே தயாராக இருக்க மாட்டான், ஒரு கத்தியை தூக்கக்கூட தெம்பு இருக்காது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, வெட்டி மோட்டிவேஷன் வெட்டியாகவே போயிடும். யதார்த்தமான மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். சுத்தமாக நீ படிக்காமே வந்தீங்கன்னா உன்னால் படிக்க முடியும், படிக்க முடியும், படிக்க முடியலாம் சொல்ல முடியாது. ஏன் படிக்க முடியலன்னு திட்ட தான் முடியும். புரியுதா? இப்போ ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு திட்டலை, இது படிக்கணும்னு பாஸ் பண்ணணும்னு வெறி கொண்டு வந்து உட்காந்துருக்க உடனே பார்த்து தான் திட்டுறோம். அப்போ படிக்கணும் பாஸ் பண்ணணும் நீ வெறியோடு வரலையா அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி. இதை படிக்கலை அப்படின்னா, இப்போ சபிதா சொல்கிறத கேட்கல அப்படின்னா இப்போ என்ன ஃபயர் என்ன இருக்குது? இப்போ ஜெயசூர்யா சொல்கிறத கேட்கல ஃப்ராடு பண்ணுறான் அப்படின்னா இப்போ என்ன வெறித்தனம் என்ன இருக்குது? வெறித்தனம் இப்போ எக்ஸாம் டேட்டு தெரிஞ்சு போச்சு, அப்போ நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவியா? இந்த கேள்வி உனக்குள்ளே கேட்கணும்ல. படிக்காமே இருந்தால் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கோமா? புரியுதா? சரி, இனிமேலாச்சும் படிப்போம், இத்தனை நாள் தான் படிக்கல, சரியா இனிமேலாச்சும் படிப்போம் அப்படின்னு ஒரு மாற்றம் உனக்குள்ளே வரணும். உன்னை நீ மாற்றிக்காமல் ரிசல்ட்டு மாறும்னு நினைக்கிறது தப்பு. உன்னை நீ மாற்றிக்காமல் ரிசல்ட்டு நமக்கு வரும், நமக்கு சாதகமாக அமையும் நினைக்கிறது தப்பு. தேவைக்கு அதிகமாகவே டெக்னிக்கல் சப்போர்ட்டு கொடுக்குறோம், தேவைக்கு அதிகமாகவே இவ்வளோ மெத்தடுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன், நடத்துகிறேன், திருப்பி ரிவிஷன் கொடுக்குறேன், டெஸ்ட் வைக்கிறேன், திருப்பி ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறேன், பல தர ரிவிஷன் வரும், இத்தனைக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. இப்போ இந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் வாழை மட்டை கூட பற்றிக்கணுன்றது அர்த்தம். நீ கற்பூரமாக இருந்தீங்கன்னா எப்படி பற்றிக்கணும்னு பார்த்துக்கோ. இப்போ டெக்னிக்கல் சப்போர்ட்டு ஊறுபட்டது கொடுக்குறோம், இதையும் பயன்படுத்தாட்டி ரொம்ப கஷ்டம். இவ்வளோ சப்போர்ட்டை பயன்படுத்தி மேலே வரலன்னா ரொம்ப கஷ்டம். புரியுதா? எக்ஸாம் வந்துச்சுன்னு கொண்டாடுறது முக்கியம் இல்லை, அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறது முக்கியம். இதில் ரெண்டு விதமாக இருப்பீங்க, ஐயோ எக்ஸாம் வந்துச்சு நம்மளால படிக்க முடியுமா அப்படிங்கிற பயமும் தேவையில்லை. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தது பூராவே அலட்சியமாக இருக்கிறவங்களுக்கு தான், பயப்படுறவங்களுக்கு எதுவுமே சொல்கிறதில்ல. நான் பயம்லாம் தேவையில்லை, ரெண்டு மாதத்தில் எக்ஸாம் வச்சா கூட பாஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு மினிமம் குரூப் ஃபோரே 6வது மாதம்தான் சொல்கிறாங்க. இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 மந்த்ஸ் இருக்குது குரூப் ஃபோர் வர்றதுக்கு மினிமம். ஸோ மோர் தென் சஃபிஷியன்ட் டைம் இது. இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறோம் நாங்களே, இன்றைக்கி தான் இத்தனை நாள் நான் படிக்கலை, இன்னையிலேருந்து அதை படிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தா கூட இது மோர் தென் சஃபிஷியன்ட் டைம். ஆனால் சப்போர்ட்டை பயன்படுத்தணும். ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது, நீ படிச்சிட்ட புக்குன்னு தான் இருப்பே வழிய. இப்போ நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணால் தான் அது உனக்கு ஃபிங்கர் டிப்புக்கு வரும், அப்போ தான் கரெக்டாக 180 போகும். இல்லாட்டி நான் 6வது புக்கு படிச்சுட்டேன், 7வது புக்கு படிச்சுட்டு நிற்பாங்க, கேள்வி கேட்டால் சொல்ல தெரியாது, கேள்விக்கு பதில் தெரியாது. நான் ஊர்பட்ட பேர் இதுமாதிரி பார்த்துருக்கேன், இங்கேயும் முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்கீங்க, இங்கேயுமே கால்வாசி பேர் தான் நல்லா இருக்கீங்க, 1/4 தான் இங்கே ஓகே, மீதி வந்து 3/4 வந்து இங்கேயுமே சரியில்லை தான். அது ரொம்ப மோசம், இங்கே வந்தும் சரியில்லைங்கிறது ரொம்ப மோசம். நிறைய பேர் இங்கே வர முடியாமல் இருப்பாங்க, அவங்க என்னது, அவங்க ஆனால் 6th புக்கு முடிச்சிட்டேன், 8th புக்கு முடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இப்போ இன்றைக்கி ரிவிஷன் கொடுத்த ரெண்டுமே 8th புக்கு, ஆனால் அதில் கேள்வி கேட்டால் தெரியவே தெரியாது. ஆனால் நான் புக்கு முடிச்சிட்டேன்னு வாங்க, நிறையா மாடல் டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க, அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, ஸ்கோரே ஏறாது. காரணம் ஸ்ட்ராங் அண்டு எஃபெக்டிவ் ப்ரிப்ரேஷன் இருக்காது. அது வேணும்னா இப்போ நான் சொல்கிற எல்லா மெத்தடையும் நீ கிராஸ் பண்ணி வரணும், பாடத்தை கவனிக்கணும், ஷார்ட்கட் எழுதணும், படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், ரிவிஷன் அட்டன் பண்ணணும், திருப்பி திருப்பி ரிவிஷன் நான் கொடுப்பேன், திருப்பி திருப்பி எல்லாத்தையுமே அட்டன் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது ஸ்ட்ராங்காக மாறும்.
ஸ்ட்ராங்காக மராட்டி நானும் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடும். அவ்வளோதான், எய்த் புக்கு படிச்சிட்டேன்னு சொல்லுவேன், ஆனால் ஸ்கோர் வராது. எய்த் புக்கு முடிக்கிறதுனா இப்படி தான் முடிக்கணும், இப்போ நான் சொன்னது எல்லாம் உனக்கு தெரியணும். அப்படி முடித்தா தான் எய்த் புக்கு, அது முடித்ததான் அர்த்தம். சும்மா கேள்விக்கே பதில் தெரியாமல் சும்மா இங்கே இங்கேயும் பரட்டிட்டு நான் படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. அவங்களாம் வாய்ச்சொல் வீரர்கள், அவங்களுக்கு தான் ரிசல்ட் கஷ்டப்படுவாங்க. 150 போய் நின்றுவாங்க, தமிழில் தப்பி தப்பி அடிச்சுட்டு 150 போய் நின்றோம், 180 வேணும் இப்போலாம் பாஸ் பண்ணுறதுக்கு. 180 வேணும். ஏன் சார் 180 சொல்கிறீங்க, அவ்வளோ அதிகமாக ஏன் சார் தேவைப்படுது? நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், வேக்கன்சி கண்டிப்பாக கம்மியாக தான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் வந்த அளவுக்கே வராது, கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். குரூப் டூக்கு வேகன்சி எவ்வளோ சொல்லியிருக்கேன் பாருங்க, 1294. இது ரெண்டு விதத்தில் யோசிக்கலாம். நான் எப்போதுமே பெஸ்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது இல்லை, ஒர்ஸ்ட்டுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான், இதில் 1300 வேகன்சி வருது அப்படின்னு சந்தோஷப்படுறது ஒரு ஆங்கிள். நமக்கு தேவை ஒன்று தானே, உனக்கு தேவை ஹேமலதானே ஒரு வேகன்சி தானே அது. இப்போ நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான், அங்கே 1300 வேகன்சி இருக்குதுன்னு சந்தோஷப்படுறது. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் பழைய ஆளுகளுக்கு, போனதுனா 5000 வேகன்சி, அதுக்கே கட் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கோ. அப்போ இதில் வேகன்சி குறையும்போது கட் ஆஃப் கண்டிப்பாக 180 போயிடுங்கிறத புரிஞ்சுக்கோங்கிறதுக்கு சொல்கிறேன். ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கேன் இந்த வேகன்சி ரிப்பீட் ஆகாது, வேகன்சி குறையும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கேன். வேகன்சி குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் 180 தான் தொடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொன்னா இல்லையா, அதே வேகன்சி வந்தாலுமே அந்த கட் ஆஃப் வந்துடும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 5000 வேகன்சி வந்தாலுமே அந்த கட் ஆஃப் வரும், வேகன்சி கூடினாலுமே கட் ஆஃப் அதே கட் ஆஃப் வந்துடும். புரியுதா? எப்படி பார்த்தாலும் 180 வேணும், எப்படி பார்த்தாலும் 180. அதுக்கு நீ படிக்கிற மாதிரிலாம் படித்தா சரியாக வராது, நான் சொல்கிற மாதிரி படித்தா தான் சரியாக வரும். ரெண்டே விஷயந்தான், நீ படிச்சுக்கிட்டு இருக்க மெத்தடுன்னு ஒன்று இருக்குல்ல, தட் மீன்ஸ் சரியாக படிக்காமல் அலட்சியமாக வரல, அது 180 கட் ஆஃபுக்கு போய் சேராது. நான் தெளிவாக சொல்கிறேன், இப்போ ரிசல்ட் வரும்போது ஃபீல் பண்ணாத, நான் சொல்கிற மாதிரி நல்லா தெளிவாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கான்சன்ட்ரேஷனோட எஃபெக்டிவாக படி. புரிஞ்சுதா? அதனால்தான் இப்போ ஸ்கூல் புக்கை விட்டு தாண்டி போகாமையே நடத்திக்கிட்டு இருக்கேன். அதையே நீ படிக்கலன்னா அப்புறம் வெளியிலலாம் போகும்போது கஷ்டப்படுவேன். இது ஸ்கூல் புக்கு மட்டும் நம்பியும் போக முடியாது, தமிழுக்கு மட்டும் நம்பி போகலாம், ஜிகேவுக்கு ஸ்கூல் புக்கு மட்டும்லாம் நம்ப முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நான் சொல்ல வேண்டியிருக்கு, இது முடிச்சுட்டு சொல்லலான் இருக்கேன். புரியுதா இல்லையா? அப்போ இது முடிச்சிங்கன்னா தான் அதெல்லாம் சொல்ல முடியும், ஸ்ட்ராங்காக முடியும். சாப்டருக்கு சாப்டர், வரிக்கு வரி ஷார்ட்கட் சொல்லி போய்கிட்டு இருக்கேன். சாப்டர் சாப்டரை வரிக்கு வரி ஷார்ட்கட் சொல்லி போகிறேன், எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஸ்கூல் புக்கில் இருந்தால் நீ மிஸ் பண்ணக்கூடாது கேள்வி, அப்படி போயிட்டுருக்கேன். அதையும் நீ மிஸ் பண்ணினா ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா? இந்த வேகன்சி கூடலாம், கூடுது அப்படின்னே வச்சுக்கிங்க, பாசிட்டிவாக வச்சுக்கிங்க, அப்பயுமே கரெக்டாக 180 இருக்கும். ஆனால் நம்ம தொடர்ந்து கேட்குற மாதிரி குரூப் 2A பிரிக்கலை, நீங்கள் அதை சரியாக வைரல் பண்ணாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ரெண்டுத்தையும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க, திருப்பி மெயின்ஸ் அது இதுன்னு சுற்றணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, சரி ஆசைப்பட்டு போங்க. வைரல் பண்ணால் என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு அறிவிப்பாவது கொடுக்கணும், வைரல் பண்ணுங்கள். அடுத்து மேஜர் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 தான் ஃபஸ்ட்டே போட்டிருக்காங்க, வேகன்சி பின்னாடி சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க, ஜனவரியில் சொல்லி ஜூன் மாதம் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனுங்கிறது ஜூலை கூட போகலாம், இல்லை ஆகஸ்ட்டு கூட போகலாம், இல்லை கரெக்டாக ஜூனில் கூட நடக்கலாம். ஜூன்லேயே நடந்தாலும் 6 மந்த்ஸ் இன்னும் கரெக்டாக டைம் இருக்குது, தாராளமாக எஃபெக்டிவாக ஒரு தன்னம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸோடு படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இப்போ இந்த டோட்டல் பிளானர்லேயே குரூப் 4 மட்டும்தான் வேகன்சி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 15000 வந்தால் உனக்கு அதான் கிஃப்ட்டு, 15000 வந்தால் தான் உனக்கு இந்த வருஷத்தோட கிஃப்ட்டு, 10000 வந்தாலே கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய கணிப்புலாம் ஒரு 5000 ரேஞ்சில் போட்டு முடிப்பாயின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க எலெக்ஷனை முன்னிட்டு உங்களுக்கு அதிகமாக சொன்னால் தான், இல்லை கரெக்டாக ஒரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு அந்த எலெக்ஷன் மூடில் இருக்கும்போது
ஒரு 15-16 வேகன்சின்னு சொல்லும்போது நீ ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினச்சி சொன்னாதான். அப்படி சொல்லிட்டாங்கன்னா எலெக்ஷனாலேயோ எதனாலேயோ வேகன்சி கூடுச்சுன்னா உனக்கு அதை விட கிஃப்ட் ஒன்றும் கிடையாது, அதில் நீ உள்ளே போக முடியாட்டி அப்புறம் ரொம்ப கஷ்டமாகிடும். கிட்டத்தட்ட என்ன 9th 10th முடித்தாச்சுன்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே முடியுது குரூப் 4க்கு. 9th 10th முடித்தாச்சுன்னா ஒரு ரவுண்டு ஃபிசிக்ஸ்லாம் செகண்ட் ரவுண்டு தான் போயிட்டுருக்கு. ஃபிசிக்ஸ் இப்போ நான் ஆரம்பித்ததே என்னது செகண்ட் ரவுண்டு. 9th 10th மிச்சத்தை முடித்தோன்னா ஒரு பெரிய டீமுக்கு ஃபுல் ரவுண்டு முடியுது, தமிழும் ஜிகேவும் ஃபுல்லாக முடியுது. அப்படி தானே? என்னையா என்ன இவ்வளோ சொல்ல, தமிழும் ஜிகேவும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடியுது ஒரு டீமுக்கு இப்போ இந்த சீசனுக்கு. ஸ்கூல் புக்கு பார்த்து திருப்பி அடுத்த ரவுண்டு ஆரம்பிப்பேன். புரியுதா? ஸோ குரூப் 4 தான் வேகன்சி கூட இருக்குது, கூட இருக்கும், மீதி எல்லாமே இருக்குது. அது பாருங்கள், ஒரு எக்ஸாமுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்கேன், அதை கூட நம்ம ட்ரை பண்ணலாங்களாம். ட்ரை பண்ணலாம், நமக்கு தேவை ஒன்று தானே, அது வேறு. பட் எதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் குரூப் 4 மிஸ் பண்ணுறது மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். ஒரு விதத்தில் வாட்டத்துக்கு ஃபஸ்ட்டு குரூப் 4 வருது. இந்த வருஷம் எதுவுமே நடக்கலை, பாப்புலர் எக்ஸாம்னு சொல்லப்படுற எதுவுமே நடக்கலை. குரூப் 1, 2, 4 மூணுமே நடக்கலை இந்த வருஷம், 23. அப்போ வர வருஷம் தான் அது நடக்க போகுது. அப்போ ஏற்கனவே முன்னாடிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 6 மந்த்ஸ் ரொம்ப குரூஷியல். இந்த 6 மந்த்ஸ் அங்கே இங்கே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு சளி பிடிச்சிருக்குன்னா சுற்றி இருந்தீங்கன்னா போச்சு, அவ்வளோதான். திருப்பி அப்புறம் எப்போன்னு தெரியாது. எனது ஒரு வருஷம் ஃபுல்லாக எக்ஸாம் நடக்கல. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆடிச்சு குரூப் 4 நடந்து. அப்படி தானே? குரூப் 4 நடந்து 2 இயர்ஸுக்கு மேலே தான் ஒரு அடுத்த குரூப் 4 வருது. எப்போ நடந்துச்சு கிடச்சா சொல்லுங்கள். எந்த ஜூலை? 22 ஜூலை. 23 ஜூலை, 24 ஜூலை. கிட்டத்தட்ட அப்போ தான் எக்ஸாக்டாக 2 இயர்ஸ் கழிச்சு தான் எக்ஸாமே வருது. திருப்பி அதோட ரிசல்ட் ப்ராசஸ் 1 இயர் ஆகிடும். அப்போ ஒரு குரூப் 4 முடிஞ்சால் அடுத்த குரூப் 4 நீ போஸ்டிங் ப்ராசஸ் போகிறதுக்கு 3 இயர்ஸ் ஆகிடும். 3 வயசு உனக்கு கூடிடும். இது பயமுறுத்தல் இல்லை. ரோட்டில் போனால் கூட ரெட் லைட் இருக்க தானே செய்யுது. ஒரு எச்சரிக்கை தானே. இதான் லாஸ்ட் அட்டம்ப்ட் உனக்கு. இதுக்கு மேலே நமக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சி தீவிரமாக படிச்சிடும். அவ்வளோ தானே, இதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு கிடையாது. நினச்சி தீவிரமாக படித்து இதிலே உள்ளே போய்டும். அவ்வளோதான். இன்னும் 10 வருஷத்துக்கு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறியா? ஒரு அட்டெம்ப்ட் ரிப்பீட் ஆகிறதுக்கே 3 இயர்ஸ் ஆகுது. ஒரு அட்டெம்ப்ட் ரிப்பீட் ஆகிறதுக்கு. அப்போ ரொம்ப முக்கியம் வர எக்ஸாமில் அடித்து தூக்குறது. வர வருஷம் எல்லா எக்ஸாமும் இருக்குது. அந்த விதத்தில் இத்தனை நாள் போட்ட ஃபவுண்டேஷனை வச்சு இந்த வர வருஷம் நல்ல ரிவிஷன் கொடுத்து அடித்து தூக்கணும் அப்படிங்கிறத ஒரு குரூப் எடுத்துக்கணும். இன்னொரு குரூப் எப்படியா இருந்தாலும் நல்ல டைம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நல்ல டைம் இருக்குது. இப்போலேருந்து திருந்தி படிக்கணுன்றது தான் விஷயம். புரியுதா? ஸோ குரூப் 4 கண்டிப்பாக நல்ல வேகன்சி வருங்கிறத தான் எதிர்பார்க்குறோம். பொதுவாக 2-3 மாதத்தில் எக்ஸாம் வைப்பாங்க. பட் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி, எக்ஸாம் ஜூன் ஏன் சொல்கிறாங்கன்னா நடுவில் எலெக்ஷன் இருக்கிறதுனால. ரெண்டாவது, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரலன்னா மக்களும் டென்ஷன் ஆகிடுவாங்க, ட்விட்டரில் வைரல் பண்ணுவாங்க. நீ தான் குரூப் 2A தனியாக பிரிங்கன்னு வைரல் பண்ண மாட்டாங்கிற, மெயின்ஸை வைரல் பண்ண மாட்டாங்கிற, மித்தவங்களாம் வைரல் பண்ணி உடனே அதுக்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்படி அதுபோக நிறையா சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக இன்னொரு பெரிய பூஸ்ட் என்னென்னா ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரும். ஃபாரஸ்ட் கார்டும் அதுபோக ஃபாரஸ்டரும் வருது. இதுக்கு வந்து 10th 12th குவாலிஃபிகேஷனும் இதுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷனும் வைப்பாங்க. இதுக்கு வேகன்சி கூட இருக்குது, இதுக்கும் வேகன்சி கூட இருக்குது. இதெல்லாம் கூட வேகன்சின்னு தான் அர்த்தம். பொதுவாக TNPSC வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் கூட வேகன்சி தான். அப்போ 10,000லாம் வந்தால் ரொம்ப கூடன்னு அர்த்தம். அப்போ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். 10,000லாம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கூட. பொதுவாக எப்போதும் 1,000-2,000 போட்டு அப்படி நடத்திக்கிட்டே இருப்பாங்க எக்ஸாம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, 10,000-5,000 ஒரே இதில் எடுத்துகிட்டு அப்புறம் விட்டுறாங்க. புரியுதா? ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. புரியுதா இல்லையா? அவ்வளோ பேர் உள்ளே போயிருக்காங்க பாஸ் பண்ணி. இதுக்கு தனியாக பாராட்டு விழா வச்சுருக்கோம். யூடியூப்பில் இருந்தீங்கன்னா பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள். அதனால் குரூப் 4க்கு படிக்கிற அதே மெத்தடில் படித்தாலே போதும். இதுக்கு முன்னாடி இதை வச்சப்போ சயின்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஃபுல்லாக சயின்ஸ் எடுத்து கொடுப்போம், அதை வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. பட் இந்த தடவை சயின்ஸ் மட்டும் முக்கியத்துவம் இருக்குன்னு தோணலை.
சிலபஸ் மாதிரி குரூப் ஃபோர் மாதிரி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் இதை முன்னறிவிப்பு கொடுத்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட்டு தனியாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்போ டிஎன்பிஎஸ்சிலே கலந்து நடத்த போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சிலே அது சொன்ன மாதிரி வந்திருக்கு பாருங்க. டிஎன்பிஎஸ்சிலே இப்போ ஃபாரஸ்டர் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இதேமாதிரி போலீஸஸையும் இதில் மெர்ஜ் பண்ணி இந்த பேட்டர்னை கொண்டு வந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது மட்டும் வேறு பேட்டர்னில் லைட்டாக மாற்றி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பேட்டர்ன் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு ஒரு மெத்தடில் படித்து நிறைய எக்ஸாம் எழுதிக்கலாம் தானே. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய பூஸ்ட் இந்த ரெண்டு எக்ஸாம், இது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட். இப்போ ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சருமே போன தடவை தனித்தனியாக நடத்துனாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷனில் ஒன்றா கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் மெரிச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறது இங்கே வேலையாக இருக்குது. இப்போ இது ஒன்றா நடத்தினாலும் சரி, தனித்தனியாக நடத்தினாலும் சரி, நல்லது தான். எப்படி ஃபாரஸ்டராவது தனியாக வச்சுருக்காங்க. இது அந்த விதத்தில் ஒரு நூறு சான்ஸ் நமக்கு எவ்வளோ தானே. இது எக்ஸாம் தனித்தனியாக இருந்தால் ஒரு எக்ஸாமில் ஏதோ தவறுதெல்லாம் ஒரு நாலு கொஸ்டின் தப்பாடிச்சிருப்போம், அடுத்த எக்ஸாமில் அதை சரி பண்ணிக்க முடியும். அப்போ நிறைய எக்ஸாம் நடந்தால் தான் அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். அப்போ நிறைய எக்ஸாம் நடக்கிறது தான் நல்லது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே எக்ஸாமில் நடத்துறது நல்லது கிடையாது. அடுத்தடுத்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தணும். ஒரு எக்ஸாமில் பண்ண தவறுகளை அப்போ தான் திருத்திக்க முடியும். அது ஒன்று திருத்திக்கிறதுக்கு மூணு வருஷம் கழிச்சு வானா சரியாக இருக்குமா? நீ திருத்திக்கிறதுக்கு த்ரீ இயர்ஸ் கழிச்சு வா அப்படின்னா சரியாக இருக்குமா? சரியாக இருக்காதில்ல. அப்போ உடனே உடனே நடந்தால் திருத்திக்கிற வாய்ப்பு. அந்த விதத்தில் இது ரெண்டும் உங்களுக்கு பூஸ்ட்டு. குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிற எல்லாருமே ஃபாரஸ்டரையும் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கேயே நடத்துவேன், ஃபுல்லாக நடத்துவேன். கிட்டத்தட்ட இதே தான் ஸ்கூல் புக்கு, இதே சயின்ஸு, இதே ஜிகே தான் இருக்கும். அழகாக பாஸ் பண்ணிடலாம் அதையும். அது கிட்டத்தட்ட 1000க்கு மேலே வேக்கன்சி இருக்குது. ஃபாரஸ்டர் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் நடத்துவாங்க, குரூப் டூ ரேங்கில் இருக்கும். ஃபாரஸ்டர் வந்து குரூப் டூ ரேங்கு 118. இப்போயே குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இப்போ எழுதியிருக்கிறதுலே 116 வேகன்சி தானே. அப்புறம் ஒரு 5 கூட்டினாங்க போல் இருக்கு, 121 வேகன்சி தான் இப்போ எழுதியிருக்காங்களா? அதிலே 121 வேகன்சி தான் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு. அதெல்லாம் அவ்வளோ தான் வரும், கூட வந்தால் அது பெரிய லக்குன்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா? அப்போ ஃபாரஸ்ட்டு வந்து ஃபாரஸ்டர் வந்து குரூப் டூ கேட்டரில் இருக்கும், அதுவும் நல்லா பயன்படுத்தலாம் டிகிரி குவாலிஃபிகேஷன். புரியுதா? நடுவில் ஆனால் இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க கேஸ் போட்டு இந்த எக்ஸாம் நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரின்னு ஒரு டிகிரி இருக்குது, மேட்டுப்பாளையத்தில் இருக்குது, அதுக்குரிய காலேஜ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வர்றது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் நடத்தணும். இப்போ அக்ரி படித்தவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் படித்தவங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்குது, அதேமாதிரி ஃபாரஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தான் ஃபாரஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டு தான் நிப்பாட்டியிருந்தாங்க. இப்போ ஏதோ திருப்பி இதில் சேர்த்துருக்காங்க. அதில் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனி டிகிரி, டிகிரியில் எதுவும் குழப்பமாக இருந்தாங்கன்னா இது ரொம்ப எல்லாருக்கும் வாட்டமான எக்ஸாம் தான். குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரும், ஃபாரஸ்டர் வந்து குரூப் டூ ஸ்டாண்டர்டில் இருக்கும். அப்போ நார்மலாக சொல்லப்படுற குரூப் 1-4 இருக்குது, அடிஷ்னலாக இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸும் இருக்குது. இது பிறகு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று தான் குரூப் 1-னு சொல்லுவோம், அது ஒரு 65 வேகன்சி இருக்குது. லாஸ்ட் இயரே நேரம் முடிஞ்சிருக்கணும் இந்த எக்ஸாம், இது அடுத்த வருஷத்துக்கு தள்ளுறாங்க. அதுவும் இருக்குது, 65 வேகன்சி. அவ்வளோதான் வரும், அது 65லேருந்து 100க்குள்ளே தான் வரும். குரூப் 1 எப்பொழுதுமே ஒரு 60லேருந்து 100க்குள்ளே தான் வரும். அது ஒன்றும் நம்ம ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. குரூப் 2 தான் சொல்லிட்டேன்னா, அப்போ இவங்க சொல்லியிருக்கபடி ஜூன் மாதம் குரூப் 4, ஜூலை மாதம் குரூப் 1, ஆகஸ்ட் மாதம் குரூப் 2 சொல்லியிருக்கபடி. அடுத்தடுத்த மாதம் வரிசையாக எக்ஸாம் 2022 இப்படி தான் நடத்துனாங்க. 22 மூணு எக்ஸாம் இப்படி தான் சின்ன சின்ன கேப்பில் தொடர்ந்து நடந்துச்சு. அப்படி தான் நடந்துச்சு, 2 ஃபஸ்ட்டு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2-4-1-2-4-1 அப்போ நடந்துச்சு, இப்போ 4-1-2 சொல்லியிருக்காங்க. இது ஒரு விதத்தில் நல்லது தான், ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா அதிகமான பேர் நம்பி இருக்கிறது குரூப் 4 தானே, அதனால் அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டா நல்லது. குரூப் 4 தூக்கி கடைசியில் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோங்கிற மாதிரி ஆகிடும். இன்னொன்று, குரூப் 1-2 படிக்காமல் 4 படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குரூப் 1-2 படிக்க மாட்டேன். இப்போ குரூப் 4 முடிஞ்சிருச்சுன்னா அதை முடிஞ்சிருச்சே சும்மா தானே இருக்கும், 1-2 படிக்கலான்னு படிப்பாங்க. குரூப் 4 கடைசியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க?
இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, ஒன்றும் டூவும் செட் ஆகாது, அதில் மூணு மூணு ஸ்டேஜ் இருக்குது. நம்ம குரூப் ஃபோரை முதல்ல பார்ப்போம், அப்புறமா வேணால் ஒன் டூ படிக்கலாம்னு முடிவு எடுப்போம். இப்போ ஃபோர் ஃபஸ்ட்டு முடிகிறதுனால ஒன் டூ வந்து பின்னாடி படிக்க நிறைய பேர் படிப்பாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் கட் ஆஃப் குடிக்கும், கட் ஆஃப். ஓகே தானே? ஸோ இப்போ நம்ம குரூப் ஃபோருக்கு குரூப் டூவுக்கு என்ன பேட்டர்னில் படிக்கிறோமோ அதே பேட்டர்னில் அஞ்சு எக்ஸாம் இருக்குன்னு அர்த்தம். இந்த வருஷம் மினிமம் குரூப் டூ, குரூப் ஃபோர், குரூப் ஒன், ஃபாரஸ்டர், ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, இதுவே இந்த அஞ்சு எக்ஸாமே இந்த வருஷம் ஃபுல்லாக படித்தாலே போதும். இல்லை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிடலாம் அழகாக, ஆனால் நான் சொல்கிறத கேட்கணும். இது போக ஆஸ் யூஷுவல் போலீஸும் எஸ்ஐயும் ரிப்பீட் ஆகும், போலீஸும் எஸ்ஐயும். அது போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டு எக்ஸாம் சேர்த்திங்கன்னா ஏழு எக்ஸாம் உண்டா இல்லையா? அப்புறம் இன்னும் கண்டிப்பாக சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் ஏதாவது வரும். அப்போ மினிமம் ஏழுலேருந்து பத்து எக்ஸாம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு வருஷத்தில். அப்போ ஒழுங்காக சொல்கிறதெல்லாம் படித்து ஃபாலோ பண்ணால், இப்போ நான் சொல்கிற பத்தும் நம்ம படிக்கிற மெத்தட்லேயே இருக்குது எக்ஸாம்ஸ். நான் படிக்கிற மெத்தடில் ஒன்று எஸ்எஸ்சி ஆர்ஆர்பின்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் மெத்தடு வேறு. ஆனால் இதில் நல்லா ஊறிட்டிங்கன்னா நீ அதுவும் பாஸ் பண்ணலாம். இப்போ ஜிகேகேலாம் நல்லா படிச்சுட்டிங்கன்னா அதுவும் நல்லா பாஸ் பண்ண முடியும், அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. ஆனாலும் இதெல்லாம் சேம் பேட்டர்னில் இருக்கும். இல்லைன்னா அது விளங்குதா? அப்போ எத்தனை எக்ஸாமுக்காக தயார் பண்ண போகிறோம்? மினிமம் செவன் டு டென் எக்ஸாம்ஸ். அப்போ செவன் டு டென் எக்ஸாம்ஸுக்கு தயார் பண்ணணுன்னா எவ்வளோ தன்னம்பிக்கையோட கான்ஃபிடெண்ட்டாக தயார் பண்ணணும்னு பார்த்து, இனிமேலும் அலட்சியமாக இருந்தீங்கன்னா யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அலட்சியம் ஆபத்து. நான் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு வருஷமா அப்படின்னு கூட வச்சுக்கோ, ஒரு வருஷமாக நீ கேட்கலன்னு கூட வச்சுக்கோ, நீ எப்போ மை கொடுத்தாலும் நாளிலேருந்து படிக்கிறேன்னு தான் சொல்கிற, எப்போ மை கொடுத்தாலும் பதில் தெரியாமல் என்ன சொல்கிற, நாளிலேருந்து இனிமேல் சரியாக படிக்கிறேன் அப்படி தான் சொல்கிற. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். படிக்கிறதுனா படித்து முடிச்சிடணும், படிக்கிறதுனா விளங்குதா? இந்த பாய்ஸ் இவ்வளோ பேர் இன்றைக்கி டெஸ்ட் எழுத பண்ணிக்கிறேன். இதில் எப்படி வளர்ச்சிக்கு அழகு இல்லைல்ல? டெஸ்ட் எழுதுன ஒரு ஒரு கொஸ்டின் பார்க்கணும், ஆர்வமாக பார்க்கணும். ஒரு ஒரு கொஸ்டின் நமக்கு வாழ்க்கையை கொடுக்குற கொஸ்டின் பார்க்கணும், ஒரு ஒரு கொஸ்டினும் நமக்கு லைஃப்பை கொடுக்குற கொஸ்டின். கொஸ்டினாக பார்க்கும்போது அது ஒரு விதமாக மனசில் பதியணும். அப்போ அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் டெஸ்ட் எழுத. புரியுதா இல்லையா? டெய்லி டெஸ்ட் நடத்துகிறோம். அப்போ டெய்லி டெஸ்ட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தா நாலேஜ் அழகாக கூட போகுது, கொஸ்டின் பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட போகுது. இப்படி இத்தனை பேர் எழுதாமல் நிற்கிறதா எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுறதை நோக்கி போகலை அப்படிங்கிறத காட்டுது. சும்மா உட்காந்துருக்கலாம், டெஸ்ட்டு பேட்ச் அந்த பேட்ச் இந்த பேட்ச்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். டெஸ்ட் பேட்ச் எழுதுனா அது பண்ணணும் இது பண்ணணும்னா வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றிட்டு உனக்கு. டெய்லி டெஸ்ட் நடத்துகிறோம், நடத்திட்டு டெஸ்ட் நடத்துகிறோம், பாடம் நடத்திட்டு டெஸ்ட் நடத்துகிறோம். அதையும் கூட பயன்படுத்தாமல் அதாவது ஒன்று தெரிஞ்சுக்க, டெஸ்ட்டு தானே பார்த்துக்கலாம் அப்படிலாம் நினைக்க முடியாது. அதை பார்த்து 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 மைண்டில் ஏற்றினா தான் 180 கட் ஆஃப்லாம். அதை பார்த்து பார்த்து பார்த்து, ஏன்னா சாதாரண விஷயமா இருக்கும் பட் நமக்கு மறந்துருக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். அதை ரிப்பீட்டடாக டெஸ்ட்டில் ரிவிஷனில் அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த மைண்டுக்கு வரும். அப்போ தான் அங்கே போய் குழப்பெல்லாம் அடிக்க முடியும். ஒரு அஞ்சு கொஸ்டின் விட்டு வந்தீங்கன்னா போச்சு உனக்கு மேட்ரு, மூணு கொஸ்டின் விட்டிங்கன்னா போச்சு, ஒரு கொஸ்டினில் போகிறதும் உண்டு. அப்போ டெஸ்ட்டுக்கெல்லாம் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நான் எழுதலைன்னு இத்தனை பேர் நிற்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. ஒரு வெறித்தனமே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஜெயிக்கணுங்கிற அந்த ஃபயரே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டெஸ்ட்டை பார்க்குறத விட போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணுறவங்க வேறு என்ன வேலையை செய்ய முடியும்? போட்டித் தேர்வு தயார் பண்ணுறவங்களோட அடிப்படை ஒர்க்கு டெஸ்ட்டு பார்க்குறது தானே. அதை கூட பார்க்காம ஒருத்தங்க இருக்காங்கன்னா என்ன தான் நினச்சிக்கிட்டு நீ வர? சும்மா டைம் பாஸுக்குன்னா என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. நான் சும்மா டைம் பாஸுக்கு வரேன், நான் பார்த்துக்கிறேன், நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா எப்படி அது சரியாக இருக்கும்? சேர்த்து வச்சு எழுதினாலும் இப்போ ஆன்லைனில் இருக்காங்க பாருங்கள், நிறையா டெஸ்ட் எழுதுறதில்ல, ஐடி பிளாக் பண்ணால் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் அந்த வேலையாகிட்டேன் இந்த வேலையாகிட்டேன், எனக்கு வந்து ஐடி அன்பிளாக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அன்பிளாக் பண்ணலாம், ரிசல்ட்டு வருமா? ரிசல்ட் வருமா? ஒரு வாரம் பத்து நாள் டெஸ்ட் எழுதாமல்
சேர்த்து வச்சு எதுனா நாலேஜ் கூடுமா? கூடுமா கூடாது? அன்னன்னைக்கு எழுதுனா தானே அதுக்குரிய பலன் கிடைக்கும். சேர்த்து வச்சு கடமைக்கு தானே எழுதுவேன். அன்னன்னைக்கு எழுதுனா தானே 50 கொஸ்டின் மைண்டில் பதியும், பதிய வைக்கணும் இல்லை. விட்டு 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 சேர்த்து வச்சு படிச்சுக்கலாம், சேர்த்து வச்சு எழுதிக்கலாம்னா எப்படி சரியாக இருக்கும்? எப்படி சரியாக இருக்கும்? இப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்க, நம்மள்ட்ட ஒரு நாளைக்கு நம்மள்ட்ட 30 நாளும் 100 ரூபாயும் சேமிக்கிறோம். மாத கடைசியில் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கும்? 3000 ரூபா இருக்கும் மாத கடைசியில் நம்மள்ட்ட. டெய்லி 100 ரூபா சேமித்தா, அதுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸாம்பிளை மாத்திரம் கவனி. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை சேமி, 1 மணி நேரத்தை எடுத்து வை. எடுத்து வச்சு 30 நாள் கழித்து பார்த்தா 30 மணி நேரம் உன் கையில் இருக்குமா? கேள்வி புரியல உனக்கு? அப்போ தலையாட்ட மாட்டேங்கிற, இல்லை ஆமாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிற. டெய்லி 1 மணி நேரம் எடுத்து வச்சு மாத கடைசியில் 30 மணி நேரத்தை சேர்த்து பயன்படுத்த முடியுமா? ஆ, அப்போ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. 100 ரூபாயும் எடுத்து வச்சா 3000 ரூபா இருக்கும். 1 மணி நேரமாக முதல்ல எடுத்து வைக்க முடியுமா? ஆ, அன்றைக்கி 1 மணி நேரம் போச்சுன்னா அதோட போச்சு, அவ்வளோதானே. திருப்பி எடுத்து வைக்க முடியுமா உன்னால? 100 பணத்தை எடுத்து வைக்கலாம், டைமை எடுத்து வைக்க முடியுமா? டைமை சேமிக்க முடியுமா? டெய்லி 1 மணி நேரம் சேமித்து 30 மணி நேரம் சேர்த்து வச்சு படிக்க போறியா? டெய்லி 2 மணி நேரம் சேர்த்து வச்சு கடைசி எக்ஸாம் டைமில் சேர்த்து வச்சு டைம் எக்ஸ்ட்ரா தூங்காமல் முடிச்சிருந்து படிக்க போறியா? அப்பயும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே, அவ்வளோதானே படிக்க முடியும். ஸோ டைமை மட்டும் நீ எடுத்து வைக்கவே முடியாது, அன்னன்னைக்கு பயன்படுத்தி தான் ஆகணும். அதை டைமை எடுத்து வைக்கவே அன்னன்னைக்கு அதை டைமை போய் எடுத்து வச்சு பின்னாடி பயன்படுத்திக்கலாம்னு வச்சுக்க முடியுமா? மீதி எல்லாத்தையும் அப்படி பயன்படுத்தலாம், நேரத்தை எதிர்காலத்தில் பயன்படுத்தலான்னு எடுத்து வைக்க முடியுமா? அந்தந்த நேரம்தான், நேரம் போனால் திரும்பி வரவே வராது. அப்போ இன்றைக்கி டெஸ்ட் எழுதுகிற அந்த தருணத்தை மிஸ் பண்ணுறல்ல, இன்றைக்கி 1/2 ஹவர் டெஸ்ட்டுக்கு டைம் ஒதுக்குறேன்னா அந்த 1/2 ஹவர் உன் மைண்டு ப்ராசஸ் ஆகிருக்கணும் இல்லை? அந்த கொஸ்டினை பார்த்து பார்த்து மைண்டு ப்ராசஸ் ஆகணும் இல்லை? அது மிஸ் ஆகுது இல்லை? அப்போ அந்த 1/2 ஹவரில் ஒரு 2 கேள்வி அங்கே வருதுன்னு வச்சுக்கோ ஃபைனலில், அதை அடிப்படையாக வச்சு 2 கேள்வி வருது விட்டுட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய தப்பாயிடும், அது எவ்வளோ பெரிய தப்பாயிடும். அப்போ டெஸ்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னே தெரியாமல் இவ்வளோ பேர் கேஷுவலாக நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்பயுமே இவ்வளோ சொல்கிறேன், நாளைக்கு எழுதாம நீ நிற்பே, அதுதான் உங்கள்கிட்ட இருக்க பியூட்டி. இதேமாரி வருஷ கணக்கில் நான் சொல்லிட்டுருக்கேன், இன்றைக்கும் சொல்கிறேன், ஆனால் நாளைக்கும் எழுதாம நிற்பே, அதுதான் உங்கள்கிட்ட இருக்க பியூட்டி. அதெல்லாம் வேண்டாம், அலட்சியங்களை தூக்கி போடும். நம்ம ஃபேமிலி நம்மளோட ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் பாஸ் பண்ணி ஃபேமிலிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும். நீ பாஸ் பண்ணுறது உனக்கு மட்டும் இல்லை, உன் ஃபேமிலிக்கு, உன்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் அந்த வெற்றி தேவைப்படுது. உனக்கும் தேவைப்படுது, உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் தேவைப்படுது. அலட்சியங்கள் மிக 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 ஆபத்தானது. ஏற்கனவே எக்ஸாம் நடத்துகிறதுல 1008 குழப்பம் இருக்குது. கேப் விட்டு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீயும் சேர்ந்து குழப்பினீன்னா எல்லாமே பிரச்சனை தான். அப்போ உன்னோட பர்சனல் லைஃப்பை தெளிவாக வச்சுக்கிட்டு இப்போ பிரம்மிலெலாம் இந்த தரம் போயே ஆகணும். ஒரு வார் பீரியடு கேட்குறேன், சொல்லாமல் போய் உட்காருது. எவ்வளோ பெரிய அதிர்ச்சி! அவங்க அண்ணன் இங்கே தான் படித்து இப்போ வேலையில் இருக்கான். அவன் எப்படியாவது பாஸ் பண்ணிடுங்க சார்னு கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான். நானும் அவங்கள எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், படிக்கவே மாட்றாங்க. அப்போ அலட்சியத்தின் உச்சத்தில் இருக்க சரி பண்ணிக்கோ. இது வந்து காலேஜ் இல்லை, சும்மா அப்படியே ஓட்டுறதுக்கு போட்டி காம்படிஷன். ஒரு ஒரு கேள்வி முக்கியம். உன் பக்கத்தில் இருக்கவங்களை தாண்டி நீ ஓடி ஆகணும். உன் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள நீ முதல்ல தாண்டணும், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ரூமை தாண்டணும், அப்புறம் திருச்சியை தாண்டணும், அப்புறம் தான் தமிழ்நாட்டை தாண்ட முடியும். இத்தனை பேரையும் தாண்டி ஓடணும், அதுக்கு ஓடணும், நடந்தாலே பத்தாது. நான் ஓட சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் நீ உட்காந்தே இருக்க. பிரமிளா மாதிரி ஆளுக, ஜெயசூர்யா மாதிரி ஆளுகளாம், சபிதா மாதிரி ஆளுகளாம் உட்காந்துருக்கு. நிலைமம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எந்திரிக்கவே மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுக்கோ, உன் ரிசல்ட்டு உனக்கு மட்டும் இல்லை, உன் ஃபேமிலிக்கே தேவைப்படுது, உன் குடும்பத்துக்கு தேவைப்படுது. உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க,
நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்பா அம்மா அடகு வச்ச நகையை மீட்க முடியும், அப்பா அம்மா அடகு வச்ச வீட்டை மீட்க முடியும், சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு வாங்க முடியும், ஒரு நல்ல கார் வாங்கி அப்பா அம்மாவை கோயில் குளம் கூட்டு போகலாம், ஒரு அழகிய வாழ்க்கை கிடைக்கும். நேத்தி கூட ஒருத்தர் வந்தார் இங்கே, ஒரு பையனுக்கு கவுன்சிலிங் கொடுங்கன்னு வந்தார். அவர் ரெஃபர் பண்ண ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட்டு சரவணன்னு அவர் ஏற்கனவே குரூப் டூவில் பாஸ் பண்ணி போயிட்டார். அப்போ ஒரு பேச்சுவாக்கில் சொல்கிறார், பார்த்தோம் சார் ரெண்டு மாடி வீடு கட்டியிருக்கேன் சார் பெருசாக அப்படின்னு அந்த பையனை சொல்லி சொல்கிறார். அது பேரை சொல்லி அந்த புதுசாக வந்த பையனுக்கு அதை சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ சொந்த வீடு இல்லாட்டி சொந்த வீடு கிடைக்கும், பழைய வீடு ஓட்டு வீடு ஒடிசல் வீடு குடிசை வீடு இருந்தால் நல்ல வீடாக மாற்றலாம், அம்மா கழுத்தில் நகையை இல்லாட்டி நகை வாங்கி கொடுக்கலாம், வேறு உங்களுக்கு கல்யாண செலவுகளையும் நீங்கள் சமாளிக்கலாம், வீட்டில் மற்றவங்க இருந்தால் அந்த கல்யாண செலவுகளையும் சமாளிக்கலாம். இது வந்து வாழ்க்கையை கொடுக்குற இடம். நீ காலேஜ் மாதிரி சும்மா வந்து போய் டிகிரி, அந்த டிகிரியை ஒரு ரூபாய் கூட சேர்த்து அடகு வாங்க மாட்டான். நீ இத்தனை வருஷம் படித்து வாங்கின ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டையும் டிகிரியும் ஒரு ரூபாய் கூட அடகு வாங்க மாட்டான். அதெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுகிற எலிஜிபிலிட்டிக்காக, அவ்வளோதான். இந்த எக்ஸாம் எழுதுகிற எலிஜிபிலிட்டிக்காக நீ அதெல்லாம் படிச்சிருக்க, அவ்வளோதான். மித்தபடி அந்த டிகிரியால் ஒரு பிரயோஜனமும் கிடைக்க போகிறதில்ல. வாழ்க்கையை கொடுக்க போகிறது இந்த இடமும் இந்த தேர்வுகளும் தான். இது வந்து ஜஸ்ட்டு நீ அடுத்த கட்டத்துக்கு போகிறலாம் இல்லை, நீ லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆக போகிற ஒரு காலகட்டம். இப்போ டென்த்து முடிச்சுனா ப்ளஸ் டூவுக்கு தகுதியாகிற, ப்ளஸ் டூ முடிச்சுனா டிகிரிக்கு தகுதியாகிற, டிகிரி முடிச்சுனா வேறு ஏதாவது அப்படின்னு போ அப்படி கிடையாது. இங்கே இதை நீ முடிச்சுனா லைஃப் செட்டில்டு, இது முடிச்சுனா லைஃப் செட்டில்டு. அடுத்த கட்டங்கிறது நீ அதுக்கப்புறம் சொந்த குடும்ப வேலைகளை பார்க்கலாம், உன் கேரியர் டெவலப்மெண்ட்டை விட்டுட்டு குடும்ப வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நல்லா யோசிச்சு பாரு. வீட்டில் இருக்கவங்களை இங்கே வர்றவங்க பெரும்பாலும் 90% எளிய பின்னணியிலேருந்து தான் வரீங்க. இப்போ எல்லாம் கோடீஸ்வரங்களோட பிள்ளைங்க இங்கே வந்து டிஎன்பிசி எதிராங்கனாலே அவங்க பெரும்பாலும் எளிய பின்னணி இருக்காங்க, சில பேரை தவிர. புதில் பெரும்பாலும் எளிய பின்னணி, வீட்டில் அம்மா அப்படி இதில் 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 அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யணுன்னா சீக்கிரம் பாஸ் பண்ணணும். எக்ஸாமே சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது, அப்போ சீக்கிரம் வர்ற எக்ஸாமில் பாஸ் பண்ணலன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் சின்ன சின்ன சிற்றின்பங்களை விட்டுட்டு, சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் விட்டுட்டு, பேரின்பத்துக்கு ஆசைப்பட்டு எக்ஸாம் எப்படியாக இருந்தாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம், ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்காததுனால கண்டிப்பாக நடத்திடுவாங்க. இந்த வருஷம் நடக்காதனால பயங்கர அதிருப்தியில் இருக்குன்னு அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு போயிருக்கும். இளைஞர்கள் ரொம்ப டிசப்பாயின்டாக இருக்காங்கன்னு, அதனால் கண்டிப்பாக நடத்துவாங்க, எல்லா எக்ஸாமும் நடக்கும், போஸ்டிங்கும் கரெக்டாக போடுவாங்க. புரிஞ்சுன்னா அடுத்த எலெக்ஷன் வந்துடும் என்ன ரெண்டு வருஷத்தில், ஸ்டேட் எலெக்ஷனு. அதில் இப்போ போட்டால் தான் அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு அப்போக்குள்ளே முடியும்னு நினச்சி அவங்க அது தயாராகுவாங்க. மிஸ் ஆகவே ஆகாது எக்ஸாம், நீங்கள் அதை மிஸ் பண்ணால் தான் உண்டு. புரியுது இல்லையா? நான் மட்டும் பாஸ் பண்ணுன்னு இல்லாமல் நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணுங்கிறது தான் எங்களை மாரி ஆளுகளோட நோக்கமாக இருக்க முடியும். சில பேர் மட்டும் பாஸ் பண்ணாங்க, சில பேர் விட்டுட்டாங்கன்றது நோக்கம் இல்லை. நம்பி வந்த எல்லாருமே பாஸ் பண்ணணும். பண்ணணுமா இல்லையா? ஆ, அம்மாவுக்கு ஒரு நல்ல நகை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? இன்னும் அம்மா காசுலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஒன்று ஒன்று ஒரு டெம்பரவரி ஜாபுக்கு ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு போக ட்ரைனிங் கொடுக்கலங்க, லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணுண்ணே, லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு கொடுக்குது ட்ரைனிங்குங்க. நீ எப்படி ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு போ, இன்ஃபோசிஸ்க்கு வேலைக்கு போ, டிசிஎஸ்க்கு வேலைக்கு போகலாம், இங்கே ட்ரைனிங் கொடுக்கல. இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் கூட நிரந்தரம் கிடையாது, எப்போனாலும் தூக்கிடுவாங்க. இது நிரந்தரம், லைஃப் செட்டில்மெண்ட்டு. ஸோ ஃபுல் இன்வால்மெண்ட்டும் உனக்கு வரணும் படிப்பில், வந்துச்சுன்னா அழகாக தூக்கிடலாம், சந்தோஷமாக போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம், சந்தோஷமாக போகலாம், சந்தோஷமாக அவசரப்படக்கூடாது, தெளிவாக இருக்கணும். புரியுதா இல்லையா? நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நான் எப்போதும் கூட இருக்கேன்னு தான் அர்த்தம், அப்படி தானே? நீ ஒத்துழைச்சிங்கன்னா நான் எப்போதும் கூட இருக்கேன்னு தான் அர்த்தம். உங்களுக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி பல லட்சம் மாணவர்கள் கூட இருந்திருக்கேன், அதில் பல ஆயிரம் மாணவர்கள் அதை பயன்படுத்தியிருக்காங்க, நீங்களும் அதுமாரி பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். வேற என்ன, நீங்களும் அது மாதிரி, என்ன கண்ணுக்கு தெரிஞ்சு கால்ஃபர் நிற்கிது முன்னாடி,
திடீர்னு ஒரு நாளில் படித்தெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு நாளில் படித்தெல்லாம் அப்போ படிப்படியாக படிக்கணும். அன்னன்னைக்கும் டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கணும். ஃபுல் ஃபோக்கஸ், புரிதல்லையா? மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கேப்புங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபுல் ஃபோக்கஸ், அதுக்காக டென்ஷன் ஆக தேவையில்லை. இப்போ என்ன மாதிரி ஆளுங்க உனக்கு துணையாக இருக்கும்போது நீ டென்ஷன் ஆக தேவையில்லை. சொல்கிறத நீ வந்து கூட கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்தால் போகும். இப்போ நீ தனியாக கடந்து தவிச்சுன்னா தான் டென்ஷன் ஆகணும். இப்போ நான் கையை பிடிச்சி கூட்டு தான் போவேன். கையை பிடிச்சிக்கிட்டு வரணும். ஆனால் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் போயிட்டுருக்காரு, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன்னு உட்காந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கையை பிடிச்சி கூட கூட்டு போகிறாருன்னா ஒரு ஒரு நாளும் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிறேன். ஒரு ஒரு நாளும் அடுத்த கட்டத்துக்கு நான் வரமாட்டேன். நான் வந்து அங்கேயே தான் உட்காந்துருப்பேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்னமே ஆளுக கூட இருக்கும்போது நீ பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, டென்ஷன் ஆக தேவையில்லை, ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. கையை பிடிச்சிட்டு கூட வரணுங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் தெளிவாக வச்சுக்கணும். புரியுதா? நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், நீ போனால் போய்க்கியான்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா தானாக டென்ஷன் உருவாகிடும். தானாக டென்ஷன், புரியுதா? குழப்பம் இல்லையா? அடித்து தூக்கிடலாமா? அடித்து தூக்கணும். அது வேக்கன்சியை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. வேக்கன்சி கம்மி கூடலாம் ஒரு அனாலிசிஸ்க்காக சொல்கிறது. படிக்க ஆரம்பித்த பிறகு அதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தான் ஒரு வேக்கன்சி தான். அது இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பல வரலாறு இருக்குங்க. வெறும் 30 வேக்கன்சியில் 15 பேர் உள்ளே போனவங்கலாம் உண்டு. 30 வேக்கன்சி இருக்கும், 15 பேர் உள்ளே போயிருப்பான் நம்பால். 50 வேக்கன்சி இருக்கும், 20 பேர் உள்ளே போயிருப்பான். அப்படிலாம் எக்கச்சக்க வரலாறுகள் இருக்குது. ஆனால் என்ன, அப்போல்லாம் கொஞ்சம் ஃபயரோடு இருந்தாங்க எல்லோரும். சொன்னால் கேட்பாங்க. அடுத்த நாள் அதாவது ரொம்ப கஷ்டமான கேள்விக்கு தான் சொல்ல மாட்டாங்க, சாதாரண கேள்விலாம் சொல்லுவாங்க. பட் இப்போ உங்களில் பல பேர் சாதாரண கேள்விக்கே சொல்லாமல் இருக்கீங்க. அது ஒன்றி தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. மித்தபடி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு தீவிரமாக படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. வேக்கன்சிலாம் ஒரு பொருட்டு இல்லை. 30 வேக்கன்சிலாம் நாங்கள் ஒரு தரம் லேப் அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். 30-20 பேருக்கு மேலே நம்ம ஆளுக்கு தான் உள்ளே போனாங்க. சின்ன சின்ன வேக்கன்சி வர எக்ஸாம் கூட சொல்கிறேன். புரியுதா? கையை பிடிச்சி வருவீங்களா? சவுண்ட் இல்லையா? கையை பிடிச்சி வருவீங்களா? கையை பிடிச்சி அடுத்தடுத்த நாள் கூட்டு போகிறேங்கிறது தெரியுதா உங்களுக்கு முதல்ல? அதுவே தெரியாமல் பேனு தான். இப்போ இவ்வளோ நேரம் கொடுத்த ரிவிஷனே உனக்கு கையை பிடிச்சி அடுத்த கட்டத்தை கூட்டு போகணும்னு அர்த்தம். அந்த ரிவிஷனை கரெக்டாக பயன்படுத்திருந்தீங்கன்னா அதான மீனிங்கு. புரிதல்லையா? நடத்தியிருக்காரு, திருப்பி ரிவிஷன் தராரு, ஒரு பாயிண்ட் விடாமல் ரிவிஷன் தராரு. கவனித்தோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்னு அர்த்தம். சரி, இன்றைக்கி சரியாக சொல்லாட்டி இன்றைக்கி ஈவினிங் போய் பார்த்துருவோம். இன்றைக்கி ஈவினிங் போய் அந்த ரெண்டு சாப்டரையும் எடுத்து இதெல்லாம் மறந்து போச்சுன்னு ரிவைஸ் பண்ணிவிடுவோம். அப்படின்னா அதான் அடுத்த கட்டத்துக்கு போகிறது. புரியுதா? என்ன ஜெயிச்சலமா சொல்லு. சக்சஸ், வெற்றி நிச்சயம். சக்சஸ் சவுண்டு, வெற்றி நிச்சயம். சக்சஸ், வெற்றி நிச்சயம். இன்றைக்கி எடுக்கிற முடிவு அடுத்த வருஷம் எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணணும். ஒரு வருஷமே வச்சுக்கோ, நீ இப்போலேருந்து ஒரு வருஷமே வச்சுக்கோ. உன்னோட இப்போ உனக்கு வயசு 22 வச்சுக்கோ. 22 வருஷம் வெட்டியாக தானே போச்சு. இப்போ என்ன நல்லது நடந்திருக்கு? அதனால் இந்த ஒரு வருஷத்தில் ஒன்றும் குடிமுழுகாது. இந்த ஒரு வருஷமே நீ இதுக்கு செலவு பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை. 22 வயசுனே வச்சுக்கோ. 22 வருஷமாக நம்ம உருப்படியாக ஒன்றுமே செய்யலை. இந்த ஒரு வருஷமும் உழைச்சோம்னா அடுத்த மீதி காலம் நல்லா இருக்கலாம்னாதான் வச்சுக்கணும். 22 வயசுக்கே சொல்கிறேன். அப்போ 25 வயசுனா எனக்கு 25 வயசு ஆகிடுச்சு. எனக்கு 28 வயசு ஆகிடுச்சுன்னா 28 வயசு ஆச்சு, அதில் என்ன பண்ணியிருக்க? அப்போ என்ன பண்ணு, ஒரு வருஷம் அதில் சேர்த்துக்கிட்டு மீதி வாழ்க்கையாச்சும் நல்லபடியாக மாற்ற. அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரு வருஷம்னு வச்சுனா கூடவே அது எஃபெக்டிவான பீரியடு. ஒரு எக்ஸாமுக்கு 7 எக்ஸாம், 5 எக்ஸாம்னு எழுதலாம். ஏதாவது ஒன்றுத்துலேயாவது கிளிக் பண்ணலாங்கிற ஒரு மினிமம் கேரண்டியை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒன்றுத்துலேயாவது. புரியுதா? புரியுதாண்ணா? நல்லா எனர்ஜியாக பதில் சொன்னால் தான். அப்படியே உட்காந்துனே அப்படியே அடிச்சு தூக்கலாமா? அடிச்சு தூக்கலாமா? இது ஒன்று இருக்குது பாருங்க, கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. சயின்ஸ் டிகிரி படித்தவங்களாம் எழுதுகிற மாதிரி வரும். மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு இது ஒன்று இருக்குது.
பிஎட் படித்தவங்களுக்கு ஒன்று இருக்குது, ஆர்கியாலஜிக்கு ஒன்று இருக்குது, சிவில் ஜட்ஜி இருக்குது, இது ஒன்று இருக்குது. இந்த லைப்ரரி சம்மந்தப்பட்ட ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது, பட் வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஜினியரிங் படித்தவங்க அதை ட்ரை பண்ணலாம், சும்மா வச்சோம். அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஒன்றும் சொல்லலை. அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஒன்றும் சொல்ல, அது இருந்தால் அது கொஞ்சம் கூடும். ஓகேவா? படிச்சிடலாமா? ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுத்துரு. படிப்பை தவிர வேறு எதுலேயுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. நீ எல்கேஜி புள்ள இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீயே சரி பண்ணிக்கலாம், நாங்களும் சப்போர்ட்டுக்கு இருக்கோம். உன்னோட கனவை நோக்கி நீ மட்டும்தான் ஓட முடியும். உன் கனவுக்காக நான் ஓட முடியாது. உன்னை கையை பிடிச்சி கூட்டு போய் கிட்ட விடலாம், ஆனால் நான் ஓட முடியாது. புரிஞ்சுதா?